யோம் சொல்லுகிறே வர வர அந்த முகில் ரொம்ப சாது ஆயிட்டான். அவன் அம்மாவோட அபி நிக்கிறா, அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. இவனை இப்படியே விட்டா அபிய தன்னோட அக்காவா ஏத்துப்பான் போலயே. ஆஹா, அப்படியெல்லாம் விடக்கூடாது. விட்டா ரொம்ப தப்பு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஏய் கிரிஜா, வா. நெக்லஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எடுத்து கொடுங்க அண்ணி. எனக்கு அந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கு. யோ மாம்ஸ், உனக்கு எதுக்கு நெக்லஸ்? ஐயோ ரகு, எனக்கு இல்ல, உங்க அக்காக்காக நான் செலக்ட் பண்றேன். பண்ணு பண்ணு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம். ஏ வாடா, போ போ, அங்க ஏதாவது திங்கிருக்கு இருக்குதான்னு பாப்போம். திட்டம் போட்டுட்டா. ஏ அபி, இங்க வா. உனக்கும் ஏதாச்சும் ஒரு மாடல் பாரு. ஐயோ இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. ஏய் சும்மா வந்து எப்படி இருக்குனாச்சு பாரு. வா வா, உனக்கு பிடிச்சது செலக்ட் பண்றியா? அது எடுங்க. இந்தாங்க மேடம். அந்த ஜுவல்ல கொஞ்சம் எடுங்க. இத பாருங்க மேடம். ஏ அபி, இது எப்படி இருக்கு? இந்த ப்ளூ கலர் டிசைன் பிடிச்சிருக்கு. டிசைன் நல்லா இருக்குல்ல? அப்ப இதுவே செலக்ட் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம், வேற ஏதாவது பிடிச்சிருக்கா பாரு. உனக்கு இங்க ஏதாவது பிடிச்சிருக்கா? இது நல்லா இருக்குல்ல? இதா அந்த டிசைன் பாரு. அதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்றியா? எல்லாமே அழகா இருக்குல்ல? அது உனக்கு கூட அழகா இருக்கும் அபி, பாரு. எனக்கு இது ஓகே. ஓகேவா? ஓகே சரி, இந்த ரெண்டும் ஓகே. சரிங்க மேடம், பில்லிங் செக்ஷன் அங்க இருக்கு. ஜுவல்ஸ் பாக்ஸ்ல போட்டு கேஷ் கவுண்டர்ல கொடுத்துறோம் மேடம். சரி ஓகே மேடம், போலாம். சரி போலாமா? கதையவே ஒரு அலசுவாங்க. அது வரைக்கெல்லாம் என்னால பசி தாங்க முடியாது. உனக்கே தெரியும்ல, எனக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பசிக்கோனு. என்ன இவன், ரஜினி படத்துல சூரிய 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மறந்துடுவாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். விடு, அவன் சாப்பிட்டோம். அண்ணே, என் குழந்தை ஒரு தெய்வ பிறவி. கள்ளம் கபடம் இல்லாத கண்ண. அவன் வயித்துல இருக்கிற கிரைண்டர் வேகமா சுத்துறதுனாலதான் சீக்கிரமா அவனுக்கு சிரிக்குது. ஆனா அவன் பிள்ளைய பார்த்து ஊரே சிரிக்குது. ஏதாச்சும் நார்மல் மனுஷன் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது ஒன்னு பண்றானா? ஷாப்பிங் வந்த இடத்துல சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் சுமோ வாடா போலாம். அம்மா இருங்கம்மா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. டேய் சுமோ, அப்பக்கும் கொஞ்சம் மிச்ச வைடா. ஆ, உங்களுக்கு தேவனா? வீட்ல இருந்து கட்டி எடுத்து வந்திருக்கனோ? ஏன் கிட்ட கேக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களை என் குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் சொல்ற? சொல்லாத. அப்ப ஏன் நீ வீட்டுல இருக்க? வீட்டை விட்டு வெளியே போ. முதல்ல நீ ஒரு வேலை வெட்டிக்கு போ, அப்புறமா என்ன சொல்லலாம். சரி இப்ப அதை விடுங்க, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கிரிஜா, சாப்பிட்டதும் சுமாவை கூட்டிட்டு வா. நாங்க வாங்கினது எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு போய் பில் போட்டுட்டு இருக்கோம். சரியா ரகுவா, போலாம். டேய் நீ நல்லா சாப்பிடுற, வெய் போல சாப்பிட்டோம்.
bro, எல்லாமே ஒரே பில் தான். பில் அமௌண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்க, கார்டுல ஸ்வைப் பண்ணிக்கலாம். இது யாரோட பேக்? அபி, என் பொண்ணோட பேக். மேடம், என்னது இது? இந்த சின்ன பொண்ணு நெக்லஸ் எடுத்து பேக்ல போட்டிருக்கு. பாப்பா, இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயமா? நீ எடுத்துட்டு போயிடுவ, அப்புறம் கடையில வேலை பாக்குறவங்க தான் நகையை எடுத்துட்டாங்கன்னு எங்களை சந்தேகப்பட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏங்க இருங்க இருங்க, என்னங்க நீங்க பாட்டுக்கு விட்டா பேசிட்டே போறீங்க? பச்சை குழந்தை போய் எடுத்தான்னு சொல்றீங்க? நான் என்ன சும்மாவா பழி போறேன் பாருங்க. துணிப்பையில நெக்லஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். பெரியவங்க கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணுவாங்க. இது சின்ன பொண்ணுன்றதுனால பையில போட்டு மாட்டிக்கிச்சு. ஹலோ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அபிக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. இது எப்படி இவளோட பேக்ல வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. அபி, என்னம்மா அமைதியா இருக்க? எதுவும் பேசாம இருந்தா நீதான் எடுத்த மாதிரி ஆயிடும். வாய் திறந்து சொல்லு, நான் எடுக்கலன்னு. அம்மா மேல சத்தியமா நான் எடுக்கல அங்கிள். இந்த நெக்லஸ் எப்படி பேக்ல வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அங்கிள். நான் எடுத்தேன்னு சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அங்கிள். அபி அழுதுடா. அபி, ஐயோ அம்மா ஊருக்குறாங்களே, ஏதோ பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? பாருங்க அவ எப்படி அழறான்னு. இந்த நெக்லஸோட விலை என்னன்னு சொல்லுங்க, காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். எவ்வளவு வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கங்க, என்னன்னு விசாரிக்காம இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா எடுத்து பாரியா? அத பார்க்காம குழந்தை மேல பழி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல சார். எதுக்கு ரகு பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே போற? விடு, அதான் அண்ணி அத காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டாங்கல்ல. யோ இந்தியா, அந்த ஜுவல்ல எவ்வளவு அதையும் சேர்த்து போட்டுக்கோ. நீனம்மா நான் எடுக்கலம்மா. அபி அழாத, விடு. நீ எடுத்துக்க மாட்ட, எங்களுக்கு தெரியும் அது. அழாத அழாத, வா போலாம் போலாம். சொல்றல அழாத, இதெல்லாம் சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர். டேய் சுமு, நீ என்ன அங்க நிக்கிற? சாப்பாட்டின்னு பேசல, வா வா போலாம் போலாம். என்ன இவ இன்னும் உண்மையே உட்கார்ந்துட்டு வரா? கலையில அவ்வளவு பேசணுமே. ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகமா இருந்தா அம்மாவும் சோகமாயிடுவாங்களே. அப்ப ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா வாழ்க்கட்டுமே. அப்புறம் மொத்தம் நடக்க கூடாது முகலு, என்ன பண்ணலாம்? தம்பி முகிலே, சொல்லுங்க சித்தப்பா. என்னப்பா ஏதோ மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்கற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதுதான் ஏதாவது இருக்கும். என்ன அது சொல்லு. இவர் வேற ஏதாவது நோய் நோய் பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு.
முகிலு, எதுவா இருந்தாலும் ஓபன் வாய்ஸ்லயே பேசுங்கப்பா. என்ன பேரு? கொஞ்சம் அமைதியா வரீங்களா? அப்படி ஃபீலிங் அம்மா பார்க்க கூடாதா? நம்ம ஃபீலிங் அதோட அதிகமா இருக்கணும். சரி, இப்ப எதுக்கு அழுற சொல்லு? தாத்தாவா? எந்த தாத்தா? ராதேஸ்வரி பாட்டி ஹஸ்பண்ட். டேய், அவர் எங்க அப்பாடா? அவருக்கு என்ன சொல்லு? அவர் இப்ப உயிரோடு இருந்தா என் பொண்ண நல்லா பாத்துருப்பாருல. டேய், அவர் நீ பிறந்ததையே பார்த்தது இல்லையாடா? அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு, அப்புறம் எப்படி உன் பிறந்த நாளை பாப்பாரு? லாஜிக்ல பாக்க வச்சுதப்பா. அவரு நான் பிறந்தது பாக்கல, என் பிறந்த நாள் பாக்கல. இதெல்லாம் நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், திடீர்னு என்னடா தாத்தா மேல பாசம்? ஏன் பாசம் இருக்க கூடாதா? நான் தெரியும், அவரோட போட்ட குடும்பத்துல ஸ்கூலுக்கே போவேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய பொய்! இது பொய் இல்ல, நெய். தாத்தா அடிக்கடி கனவுல வந்து பேசுவாரு. உன் கனவுல யாருதான்டா வரல? கனவுல வந்த தாத்தா வேறாண்டி உன் பர்த்டேக்கு என்னால ஒரு முறை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பானு அழுதாரு. எப்படி அழுதாரு? இப்படிதான் அழுதாரு. அவரு மட்டும் எந்த இருந்தா அவருக்கும் வெட்டி சத்தத்துக்கிட்டு அழகு பார்த்திருப்பேன். அழகு பார்த்திருப்பியா? டேய், அந்த சீரியலை முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுரா. முக்க போறாருங்க சித்தப்பா. அழாதடா முகில். முள்ள முன்னால இருக்க மாதிரி சோகத்தை சோகத்தை வச்சே இருக்கலாம் முகிலு. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் தூக்கு. ஏய், எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்க? தாத்தா மேல இருந்து உன் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆமா முகில், கவலைப்படாத. ஐயய்யய்யா, அண்ணி அபி, நீங்க ரெண்டு பேரும் இவ உண்மையா அழுகிறதா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடிச்சிட்டு இருக்கான். சித்தப்பு, இது நடிப்பு மாதிரி. ஆமாண்டா, எப்படிதான் இந்த ரப்பர் வாய்ஸ் சித்தப்பு? எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்காதுன்னு தெரியலையே. ஏய், அழாத முகில், அழாத. வாங்க படுத்துக்கோவா. முகில், ஏய் அழாதடா, படுத்துக்கோ சொல்ல. அப்பாடா அம்மா நம்ம பக்கம் சாஞ்சிட்டாங்க. இப்படி வீடு வரைக்கும் அழுதே போவோம். அப்பதான் அம்மா கண்ணுக்கு அபி தெரிய மாட்டா. சரவணன், பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொஞ்சம் வாங்கி தரணும். பக்கத்துல ஏதாவது கடை வந்தா கொஞ்சம் நிறுத்துங்க. சரிங்க மேடம். முகில், அழாத. என்ன நடிப்புடா சாமி! பின்னாடி போறாங்க, பாரு.
இல்லப்பா, எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்க எங்கே சாப்பிடுற கதை பக்கத்த நிறுத்தி இருப்பாங்க. வாங்க போய் பாக்கலாம். சாப்பாடா? டேய், அவங்க எங்க வேணாலும் போகட்டும், உனக்கு என்னடா? அம்மா, முக்கில் என்ன விட்டுட்டு ஃபாரினுக்கு போனா கூட நான் உத்துருவேன். ஆனா அவை என்ன விட்டு சாப்பிட்டா மட்டும் என்னால தாங்க முடியாதுமா. கிரி, நான் சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அப்படியே இவனும் இருக்கா. அம்மா, வண்டியை திருப்ப சொல்லுங்கம்மா. டேய், என்னவோ அப்ப மாதிரியே கடுப்பேத்தாத. வாய் முடிட்டு அமைதியா வா. அங்க முக்கில் எதை வேணாலும் சாப்பிடட்டும். சரவணன், கொஞ்சம் ரைட்ல வண்டி நிறுத்துறீங்களா? சரி மேடம். சரி, ரெண்டு பேரும் இறங்குங்க. எங்கம்மா போறோம்? வாடா, ஏதாச்சும் சாப்பிட வாங்கி தரேன். சொல்றேன், நீ இறங்கு. அம்மா சொன்னே அபி இறங்கிட்டாளே, உமட்ட நம்ம இறங்கலனா சொல் பேச்சு கேக்கலன்னு அம்மாவுக்கு நம்மள பிடிக்காம போயிடும். இறங்குடா முகிலே. தூ, அங்க போய் ஜூஸ் குடிக்கலாமா? வா. என்னாச்சு, கண்ணல இப்படி கலங்கி இருக்கு? அது கண்ணுல தூசி ப்ரோ. அப்படியா? அட்ட பூச்சி மாதிரி எப்ப பார்த்தாலும் அம்மா கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துடுறாளி. பத்ரே, நல்லா பதிய முடியும், அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். ஏய், என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. சரி வாங்க, வகிர் ரொம்ப பசிக்குது, அன்னி புண்ணியத்துல ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். நீங்க போங்க ப்ரோ, நான் வந்துடுறேன். சரி வாங்க. சரி, எதுக்கு இந்த கடைக்கு கூடி வந்திருக்கீங்க? பீசா பர்கர் எல்லாம் கடிக்குமா என்ன? ஏய், அதெல்லாம் இல்ல. நுங்கு சர்பத் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீ ஃபர்ஸ்ட் குடிச்சு பாரு, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பேர் என்ன சொன்னீங்க? நுங்கு சர்பத். என்னது? நுங்கு சர்பத் தா? புரியல. நுங்கு சர்பத். Excuse me, நான் உன கேக்கல. என்ன பேர் சொன்னீங்க? அட, ஏய், நுங்கு சர்பத். சாரி, பேர் கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. கண்டிப்பா டேஸ்டா சுமாராதா இருக்கும். எனக்கு வேணாமா? அண்ணி, அவனுக்கு வேண்டானா விடுங்க, நம்ம குடிப்போம். அண்ணா, நாலு நுங்கு சர்பத் கொடுங்க. சரிங்க. சரவணன் ப்ரோ, உங்களுக்கு சேர்த்தா சர்பத் சொல்லி இருக்கேன், காரை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. வாங்க. கொடுங்க சார். அண்ணி உங்களுக்கு. ஓகே, இந்தாங்க அண்ணி உங்களுக்கு. என்ன வெறுப்பேத்தியாச்சு தப்ப? சரவணன் ப்ரோ, இது உங்களுக்கு. இப்ப இது எனக்கு. ஏய் முகில், வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா? முடியல, மெனு கார்டு கணக்குங்க. ஆமா, பெரிய ஸ்டார் வத்துரு. நோ தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு போலயே அபி, ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறாளே. அடடா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட்!
இதெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு குடுப்பன வேணும். சித்த போகிற பில்ல குடுக்குதே, வாங்கி குடிச்சுதான் பாப்பமா? இல்ல இல்ல முகில், உனக்கு கெத்துதான் முக்கியம், சர்பத் இல்ல. மேடம் நான் இன்னொன்னு வாங்கி குடிக்கட்டுமா? தாராளமா நீ வாங்கி குடி. குடுங்க நீ அண்ணா, இன்னொன்னு போடுங்க. சரிங்க சார். அபி இந்த ஒன் மோர். அடி பாவி, ரெண்டு வாங்கி குடிக்கிறியா நீ? அவ்வளவு நல்லாவா இருக்கு. நம்ம அம்மா வாங்கி கொடுத்தத அபி குடிக்கிறா, ஏன் நம்ம கொடுக்க கூடாது? சாப்பிடுற விஷயத்துல மானும் ரோசா எல்லாம் பாக்க கூடாது. குடுங்க நீ. குடுங்க ப்ரோ. பாத்து இந்தாங்கண்ணா. நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் வேணா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடிக்கிறேன். ஏய், நாங்க யாரும் உன்னை குடினே சொல்லவே இல்லையே, நீயா பிட்டு போடுற? இல்ல நான் குடிக்கலண்ணா, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களா ஒன்னும் வருத்தப்படல, நீ குடிக்க வேணாம் தம்பி. ஐயோ, ஓவரா சீன் போட்டது, தப்பா போச்சோ. அம்மா எனக்கு ஒரு பங்கு சர்பத் வேணுமா? தம்பி அது பங்கு சர்பத் இல்ல, நுங்கு சர்பத். சரிடா. இந்த பிரியா. பிரச்சனை கார்ல என்ன ஆச்சுரா? ஏறா. ஏய் முகிலே, ஓடாத.